Good morning to all. Today we are going to learn about the advantages of bookkeeping. What are the advantages of bookkeeping? That is, book vandu proper maintain panni vekkiradunala enna enna advantage irukudhu merit irukudhu appdin solittu. First one paarenga. Bookkeeping has the following advantages. First one, transactions are recorded systematically in chronological order. Chronological na enna? அப்படியே நம்ம அப்படியே ஆல்பபெட்டிக் 1 2 3 4 5 ஏபிசிடி ஆல்பபெட்டிக்கலாகவும் அப்படியே லைனாக எழுதியிருப்பாங்களாம். ட்ரான்சாக்ஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி க்ரோனாலஜிக்கல் ஃபஸ்ட்டு நடந்து ஃபஸ்ட்டு, செகண்ட் நடந்து செகண்டு, தேர்டு நடந்து தேர்டு, அப்படியே லைனாக. இப்போ காலையில் 9 o'clockலேருந்து ட்ரான்சாக்ஷன் தொடங்கினா ஈவினிங் 5 o'clock வரைக்கும் அப்படியே லைனாக என்ன நடந்தோ அதை அப்படி அப்படியே எழுதி வச்சுருப்பாங்களாம். அதனால என்ன அட்வான்டேஜ், தஸ் புக் கீப்பிங் ப்ரொவைட்ஸ் பெர்மனன்ட் அண்ட் ரிலையபிள் ரெக்கார்ட் ஆஃப் ஆல் டிரான்சாக்ஷன். அதனால புக் கீப்பிங்ன்றது வந்து பெர்மனண்டா ரிலையபிள் கரெக்டான டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதனால எப்போ வேணாலும் நம்ம வந்து எந்த நேரத்தில் யார் பொருள் வாங்கினாங்க, யாருக்கு வித்தாங்க, யாருக்கு பணம் கடன் கொடுத்தாங்க, யார் கையிலேருந்து பணம் வாங்கினாங்க அப்படின்னு எல்லாமே அதில் இருக்கும். அதான் அதனோட ஒரு அட்வான்டேஜ். அடுத்து பாருங்க, bookkeeping is useful to get the financial information. அது மட்டும் இல்ல, bookkeeping book கரெக்டா எழுதி வைக்கிறனால எவ்வளோ பணம் வந்துச்சு, எவ்வளோ பணம் வெளியில் போகுது, இதை பத்தி கரெக்டான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். அடுத்து பாருங்க, இட் ஹெல்ப்ஸ் டு ஹாவ் கண்ட்ரோல் ஓவர் வேரியஸ் பிசினஸ் ஆக்டிவிட்டிஸ். அது மாதிரி நம்ம எல்லாம் கரெக்டா எழுதி வைக்கிறதுனால பிசினஸ்ல நடக்கிறது இல்லையா, வரவு பணம் வருது, பணம் போறது, பொருள் வாங்குறது, பொருள் வைக்கிறது, அதுக்கெல்லாம் ஒரு கண்ட்ரோல் இருக்கும். கண்ட்ரோல்னு என்ன, எல்லாமே ஒரு ஒரு கண்ட்ரோல் வச்சிருப்பாங்க. வருது போறது எல்லாமே தெரியுது இல்லையா, அதனால யாரும் அனாவசியமா வாங்க மாட்டாங்க, அனாவசியமா பணம் கொடுக்க மாட்டாங்க, பணம் வாங்க மாட்டாங்க, பொருள் விற்க மாட்டாங்க, பொருள் வாங்க மாட்டாங்க. அதான் கண்ட்ரோல் இருக்குமா. அடுத்து பாருங்க, ரெக்கார்ட்ஸ் provided by business servers as a legal evidence in case of any dispute. Any dispute na enna prachana, edhaavadhu prachana sande adha mari vandiruchina avangalukku inda bookkeeping book la ezhuthi vechirikkina records ellame legal evidence. Legal na enna, neyamavarama oru proof, evidence na proof, ellathukkume oru proof venum illengila. எந்த பொருள் நீங்க பணம் கட்டு, நீங்க ஸ்கூல்ல போய் ஃபீஸ் கட்டினீங்கன்னா அதுக்கு ப்ரூஃப் என்ன தருவாங்க, உங்களுக்கு ரெசிப்ட் தருவாங்க இல்லையா, அதே மாதிரி அந்த புக்கில எழுதி வைக்கிறது டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே லீகல் எவிடன்ஸ் தானா. அடுத்து பாருங்க, கம்பாரிசன் ஆஃப் பினான்சியல் இன்ஃபர்மேஷன் ஓவர் த இயர்ஸ் இஸ் பாசிபிள். அதனால எல்லாமே கரெக்டா எழுதி வைக்கனால கம்பாரிசன் ஆஃப் பினான்சியல் இயர்ஸ் ஓவர் த இயர்ஸ் இஸ் பாசிபிள். அதாவது ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ பணம் வந்துருச்சு, எவ்வளோ போயிடுச்சு, கம்பெனியோட அசட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சா, டிக்ரீஸ் ஆயிடுச்சா அப்படின்னு எல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். போன வருஷம் 10 கோடி ப்ராஃபிட் இருந்தது, இந்த வருஷம் 15 கோடி ப்ராஃபிட் இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து கம்பேர் பண்ணலாம், போன வருஷத்தோட இந்த வருஷம் 5 crores இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, இதுதான் கம்பேரிசன். தெரியுங்களா, அப்ப வந்து மொத்தத்தில் வருவாங்க. அடுத்து பாருங்க, புக் கீப்பிங் இஸ் யூஸ்ஃபுல் டு ஃபைண்ட் அவுட் த டாக்ஸ் லைபிலிட்டி. எவ்வளோத்தும் டாக்ஸ் கவர்மெண்ட்டுக்கு நாம கட்டியிருக்காங்க அது தெரியறதுக்கும் இந்த ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கீங்க டிரான்சாக்ஷன், அதாவது புக்கில் எழுதி வச்சிருக்கிறது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ மொத்தம் 7 இருக்குது. ஃபர்ஸ்ட் சிஸ்டமேட்டிக்கா ரெக்கார்ட் பண்றால அது வந்து பெர்மனண்டா இந்த பிசினஸ்ல வந்து ஒரு அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணி வச்சிருப்பாங்க, அதனால எப்போ வேணாலும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது என்ன சொல்றாங்க, இது இது இந்த மாதிரி எழுதி வைக்கிறதுனால பணம் வரவு போக்க பத்தி கரெக்டான என்ன கிடைக்கும், இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அடுத்து என்ன சொல்றாங்க, அதனால பிசினஸ்ல யாரும் தேவையில்லாம பணம் எடுத்து யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க, அந்த மாதிரி தேவையில்லாத டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் நடக்காது. அதாவது மால் பிராக்டிசஸ், திருடுறது, அப்புறம் வந்து பணம் வந்து அடிச்சிட்டு பணம் பிசினஸ்ல இருந்து எடுத்துட்டு போவாங்க இல்லையா, அது மாதிரி எல்லாம் நடக்காது. அப்புறம் லீகல் எவிடன்ஸ், இது ஒரு லீகல் எவிடன்ஸ் தான். அடுத்து பாருங்க, கம்பேரிசன் இஸ் வெரி ஈஸி. பினான்சியல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கரெக்டா வச்சிருக்கா கம்பேர் பண்ணி பாக்கல, போன வருஷம் 5 வருஷம் முன்னாடி எவ்வளவு ப்ராஃபிட் இருந்தது, இப்ப இந்த வருஷம் எவ்வளவு ப்ராஃபிட் இருந்தது, அது கம்பேர் பண்றது. அடுத்து பாருங்க, டாக்ஸ் லைபிலிட்டி, கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவுத்தும் டாக்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குது. இதுதான் வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் புக் கீப்பிங். இப்ப அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க, லிமிடேஷன்ஸ் ஆஃப் புக் கீப்பிங். அதாவது புக்கு மெயின்டைன் பண்ணதுனோட லிமிட்டேஷன்ஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அது பாருங்க. ஒன்லி மானிட்டரி டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ரெக்கார்டட் இன் த புக்ஸ். நம்ம ஆப்ஜெக்டிவ்ஸ் ஃபீச்சர்ஸ்ல படித்தோம் என்னன்னு, புக் கீப்பிங்கில் வந்து பண சம்பந்தமானது மட்டும்தான் எழுதும்,
அது லிமிட்டேஷன் தானே, பணம் இல்லாமே வந்து செய்யற சர்வீஸ் எல்லாம் என்டர் பண்ண மாட்டாங்க. அது பாருங்க, எஃபெக்ட்ஸ் ஆஃப் பிரைஸ் லெவல் சேஞ்சஸ் ஆர் நாட் கன்சிடர்டு. பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். இப்போ இன்னைக்கு வந்து பூண்டு வந்து 100 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு டிசம்பர் மாதம் வரும்போது பூண்டு வந்து 300 ரூபாய்க்கு விற்பாங்க. அப்போ அதனோட பிரைஸ் சேஞ்சஸ் ஆகுது இல்லையா, அதெல்லாம் வந்து அக்கௌண்ட்டில் வந்து ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்க. அடுத்து பாருங்க, ஃபினான்ஷியல் டேட்டா ரெக்கார்டர் ஆர் ஹிஸ்டரிக்கல் இன் நேச்சர். எப்பவும் வந்து பாஸ்ட் டேட்டாஸ் தான் எழுதி வைப்பாங்க. அதனால அது வந்து பாஸ்ட் டேட்டாஸ் யூஸ் பண்ணதுனால கரண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம், அது கரெக்டாக கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தனையும் தான் வந்து லிமிட்டேஷன்ஸ், அதாவது மானிட்டரி டிரான்சாக்ஷன் மட்டும்தான் என்டர் பண்ணி வச்சுருக்காங்க, அது ஒன்று. அப்போ ப்ரைஸ் சேஞ்ச் கன்சிடர் பண்ண மாட்டாங்க, அது ஒன்று. அப்புறம் ஃபினான்ஷியல் டேட்டாஸ் ஆர் பேஸ்ட் ஆன் ஹிஸ்டரிக்கல் நேச்சர். முன்னாடி நடந்தது தான் எழுதி வைப்பாங்க, ஹிஸ்டரினா போன காலத்தில் எப்படி நடந்ததோ அதெல்லாம் எழுதி வைப்பாங்களா, அதனால ப்ரெசன்ட் டேட்டா வந்து கரெக்டாக இருக்காது. அப்போ இதுதான் வந்து லிமிட்டேஷன்ஸ். இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, வாட் ஆண்ட் ஆல் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் புக் கீப்பிங் அண்ட் அக்கௌண்டிங். புக் கீப்பிங்குக்கும் அக்கௌண்டிங்க்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கோப், அதாவது நம்ம படிச்சோமே புக் கீப்பிங்னா ரெக்கார்டிங் அண்ட் கிளாசிஃபையிங் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் தான். ஆனால் வந்து இதில் பாருங்க, அது மட்டும் இல்லை, ரெக்கார்டிங், கிளாசிஃபையிங், சம்மரைசிங், அனலைசிங் அண்ட் இன்டர்பிரட்டிங் பிஸ்னஸ் டேட்டா. வித்தியாசம் தெரியுதா, இதோட இன்னொரு படி எக்ஸ்ட்ரா வந்து அக்கௌண்டிங். அடுத்து பாருங்க ஸ்டேஜ், புக் கீப்பிங் இஸ் அ பிரைமரி ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் செய்யறது புக் கீப்பிங். ஆனால் அது வருங்க அக்கௌண்டிங்கில் வந்து பிரைமரி ஸ்டேஜும் செய்வாங்க, செகண்டரி ஸ்டேஜ் ரெண்டுத்தையும் செய்வாங்க. என்டர் பண்ணி வச்சுருவாங்க, அதுக்கப்புறம் இன்டர்பிரிட்டேஷன் அனாலிசிஸ் எல்லாமே பண்ணுவாங்க. பிரைமரி ஸ்டேஜும் செகண்டரி ஸ்டேஜும் இதில் வருது. அடுத்து பாருங்க ஜாப் நேச்சர். இது வந்து புக் கீப்பிங்கிறது வந்து கிளரிக்கல், கிளர்க்கு செய்யின வேலை, ருட்டீன். ருட்டீன்னா டெய்லியும் செய்வாங்களா. ஆனால் வந்து அக்கௌண்டிங்னு பாருங்க அனலிட்டிக்கல் இன் நேச்சர், அனலைஸ் பண்ணி மாசத்துல ஒரு முறை இல்லை 3 மாசத்துக்கு ஒரு முறை தான் இந்த மாதிரி அனலைசிங் நடக்கும். அது பாருங்க நாலெட்ஜ் ரெக்கார்டு. புக் கீப்பிங் பண்ணுறதுக்கு பெரிய நாலெட்ஜ் எல்லாம் என்ன பண்ணோம், பேசிக் நாலெட்ஜ் போதும். ஜேர்னலைஸ் எப்படி பண்ணுறது, போஸ்டிங் எப்படி பண்ணுறது மட்டும் தெரிஞ்சால் போதும். ஆனால் வந்து அக்கௌண்டிங் மெயின்டைன் பண்ணவங்களுக்கு என்ன வேணும், தரோ நாலெட்ஜ் அபவுட் அக்கௌண்டிங் பிரின்சிபிள்ஸ், ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ், அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டு என்ன, அது எப்படி பண்ணுறது, அதை பற்றியெல்லாம் தரோ நாலெட்ஜ் வேணும். புக் கீப்பிங் பண்ணதுக்கு சும்மா ஒரு பிளஸ் டூ இல்லை ஒரு பிகாம் படித்த பிள்ளைங்க கூட நம்ம இது பண்ணிக்கலாம். அது பாருங்கள் ஸ்கில் ரிக்வர்டு, அன்லிக்கல் ஸ்கில் இஸ் நாட் ரிக்வர்டு. அனலைஸ் பண்ணுறதுக்குள்ள அறிவு தேவையில்லை யாருக்கு, இந்த புக் கீப்பிங் பண்ணவங்களுக்கு. ஆனால் வந்து அனலிட்டிக்கல் ஸ்கில் உள்ளவங்க, பெரிய பெரிய மேனேஜர்ஸ், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்கள மட்டும்தான் இந்த அக்கௌண்டிங்கில் வந்து போட முடியும். அப்போ இதுதான் வந்து புக் கீப்பிங்கும் அக்கௌண்டிங்கும் உள்ள வித்தியாசம். ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன்ல ரெண்டுத்தோட டெஃபினேஷன். அடுத்தது ஸ்டேஜ், இது பிரைமரி, அது பிரைமரி அண்ட் செகண்டரி. இது வந்து ஜாப் வந்து ருட்டீன் அனுக்குள்ள இருக்கல, அது வந்து அனலிட்டிக்கல் ஜாப். இது வந்து நாலெட்ஜு, பேசிக் நாலெட்ஜ் போதும், இது வந்து அனலிட்டிக்கல் நாலெட்ஜ் வேணும். இதில் என்ன சொல்றாங்க, இது அனலிட்டிக்கல் நாலெட்ஜ் தேவையே இல்லை புக் கீப்பிங்க்கு, ஆனால் இதில் வந்து அனலிட்டிக்கல் நாலெட்ஜ் அவசியம் தேவைப்படுது. இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன். புரிஞ்சிருச்சிங்களா? இப்போ நான் இதனோட ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன் உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு தடவை ரீட் பண்ணுறதுக்கு, நோட்ஸ் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த கிளாஸு கீழே உங்களுக்கு இதனோட இந்த பேஜோட ஒரு ஃபோட்டோ காப்பியும் வரும். தேங்க்யூ.